ஹாய் எவ்ரிபடி, இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் நம்ம ஆர் என் ரவி ஆளுநரை சந்தித்து அவருக்கு சால்வை அணித்த அந்த வீடியோ வைரல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. தலைவர் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் தலைவர் எப்போதும் பிஸியாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் டெல்லிக்கு போன அப்படியே நான் சொல்லிட்டேன், ஏதோ உள்நோக்கம் இருக்குது, தலைவர் ஏதோ தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறாரு அப்படின்றத மட்டும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக நம்ம தலைவர் போய் இந்த தமிழ்நாட்டு ஆளுநரை நேராக சந்தித்து அரை மணி நேரம் அரசியலை தான் பேசினேன் அப்படின்னு அதிர விட்டுருக்காரு அரசியல் களத்தை. என்னடா இது, அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி அரசியல் பேசுகிறாரு, அரசியலுக்கு வரமாட்டேன்னு தான் சொன்னார், மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டேன்னு சொல்லலை. இப்போ இந்த நிகழ்வு இப்போ தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லை, இந்திய அரசியலே இப்போ ஆட்டங்காலம் வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் நேற்றே வீடியோவில் சொன்னேன், தலைவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு முடிவாட தான் போயிருக்காரு, கண்டிப்பாக ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா சுதந்திர தினத்துக்கு அவருக்கு விழாவில் பங்கெடுக்குன்னா அது கண்டிப்பாக அது அதோட அவருக்கு விருது கிடைச்சி அதுக்கே போகல. இது ஏதோ தமிழ் மக்களுக்கு ஏதோ நல்லது செய்ய போகிறாரு, அதனால தான் அவங்க போயிருக்காங்க நேரடியாக. தமிழ் மக்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் அவர் தன்னுடைய தெய்வமாகவே நினைக்கிறாரு, அதனால் அவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுல தலைவர் எப்போதும் குறிக்கோளாக இருக்கார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாதுங்க. தலைவர் டெல்லிக்கு போனார், எல்லா தலைவர்களும் போனாங்க, ஆனால் யாரும் எந்த ஒரு நிகழ்வும் பண்ணலை. தலைவர் அங்கே போயிட்டு மாணவர்களை சந்தித்து அவங்களுக்கு வாழ்த்து கூறியிருந்தார், அதையும் நம்ம ஒரு வீடியோ பதிவாக போட்டிருந்தோம். ஏதோ ஒன்று தமிழகத்துக்கு விடிவு காலம் பிறக்க போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க, முக்கியமாக நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.